கேட்டுக்கங்க. நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர், ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. இப்போ நான் இன்னைக்கு உங்களோட வாஸ்து சம்பந்தமாக தான் ஒரு பதிவை பகிர்ந்துக்க போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த் அப்படின்னு நான்கு திசைகள் கொடுத்துருக்கேன். ஒரு நீரோடை வந்துங்க தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு நோக்கி பாயுதுங்க. நீரோடை வந்து தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு நோக்கி பாயுதுங்க. இதில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே அந்த நீரோடைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அல்லது தோட்டம் அப்படிங்கிற அமைப்புங்க. இப்போ 1வது ஸ்பாட்டிலிருந்து 2வது ஸ்பாட்டுக்கு வடமேற்கு நோக்கி போகுது. 2வது பார்ட்டிலிருந்து 3வது பார்ட்டும் வடமேற்கு நோக்கி பாயுது. 3வது பார்ட்டிலிருந்து 4வது பார்ட்டுக்கும் வடமேற்கு நோக்கி பாயுது. ஸோ இப்போ 4வது பார்ட்டிலிருந்து 5வது பார்ட்டுக்கும் வடமேற்கு நோக்கி பாயுது. அப்போ டோட்டலாக அந்த லேண்டு முழுக்க நீங்கள் எங்கே மழை பெஞ்சாலும் அவங்களோட வீட்டில் அவுட்லெட் ஆகிறது வடமேற்கில் தான் வெளியேறும். அவங்க தோட்டமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த லேண்டோட லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபுல்லாக நார்த் வெஸ்டில் தான் தண்ணி போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஸோ இது வந்து வாஸ்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான முறை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு தவறான என்விரான்மெண்ட்டை குறிக்கும். ஸோ தவறான என்விரான்மெண்ட்டில் அங்கே என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கில் நீரோடைகள் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வழக்கு, காதல் திருமணம், கலப்பு திருமணம், திருமணத்தில் பிரிவு, பார்ட்னரை லாஸ் பண்ணிக்கிறது, பார்ட்னரை பிரிஞ்சிருக்கிறது, அல்லது உறவுகள் இல்லாத வாழ்கிறது, இது போன்ற செயல்பாடுகள் நடக்கும். இதை நான் வந்து வெரி ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் இப்போதைக்கு சொல்கிறேன். ஸோ இதில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ நான் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கக்கூடிய லேண்டில் வாழ்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கவங்களோட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 லேண்டுக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேரேஜு, பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கிறது, கோர்ட்டு கேஸு வழக்குகளை சந்திக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த 5 லேண்டுக்காரங்களுக்கு இருக்குது. இந்த 1வது லேண்டிலிருந்து 5வது லேண்டு வரைக்கும் இவங்க அனுபவிக்கிறது என்னென்னா எல்லாத்துக்குமே 2 திருமணம் அல்லது பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறாங்க. 2வது வழக்கு சந்திக்கிறாங்க. ஸோ 2வது அது மட்டும் இல்லாமல் உறவுகள் பிரச்சனைகள், போக்குவரத்து இல்லாத உறவுகள் ரிலேட்டடான இஷ்யூவும் இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த 5 பேர்த்தோட ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது, வேறு வேறு அமைப்புகள் இருக்குது. ஆனால் இந்த என்விரான்மெண்ட்டில் யார் வந்து உட்கார்ந்தாலும் இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண பாதிப்பும் உறவுகள் பாதிப்பும் வழக்குகளும் பணம் ஏமாற்றங்களும் இந்த சம்பவங்கள் இந்த இடத்துல நடந்தே தீரும். அப்போ இந்த இடத்துல யார் இருந்தால் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அடுத்த பதிவில் நான் இதை பற்றி சொல்கிறேன். இந்த வாஸ்து பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.